வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் கோதுமை மாவு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மசித்து வச்சுக்கிடணும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்க்குறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடணும். இதை நல்லா கலந்துக்கிடணும். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கிடணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிடணும். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கிடணும். இதை கொஞ்சமாக எடுத்துக்கிடணும். இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிடணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடணும். இப்போ இதை இதில் போட்டு எடுத்துக்கிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கிடணும். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு பக்கம் வேகவும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.